கல்லூரி கோவையில் E2 பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையினரோட சப்போர்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ட்ரக் அப்யூஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து லைவ் வீடியோ பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவுக்கு நம்ம கருணாநிதி, நான் ஃபஸ்ட்டு என்ன அறிமுகப்படுத்தி விரும்புகிறேன். கருணாநிதி இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து உடற்கல்வி இயக்குநராக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து என்எஸ்எஸ் துறை சார்பாக தான் வந்து நடத்தப்படுது. அதுக்கு வந்து மூல காரணமாக இருக்கிறவங்க வந்து நம்ம மாநகர காவல்துறையை சார்ந்த E2 காவல் நிலையம் ஆய்வாளரும் துணை ஆய்வாளரும் தான் காரணம். அந்த போதைப் பொருள்னால வந்து என்ன வந்து மாணவர்கள் வந்து எப்படியெல்லாம் சீரழிகிறாங்க, அது எப்படி நம்ம வந்து இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து நம்ம வந்து சிறப்பாக அவங்க ரெண்டு பேருமே ஸ்பெஷல் ஸ்பேஸ் பக்கவாக சூப்பராக கொடுத்தாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெசன் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் சைடு நாங்கள் ஃபீட்பேக் கேட்டிருக்கோம். இது இந்த ரேலி வந்து இந்த ரேலியிலிருந்து யாரோ ரெண்டு பேர் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து அந்த காவல்துறைக்கும் ப்ளஸ் வந்து இந்துஸ்தான் கலைவியல் கல்லூரியை சேர்ந்த என்எஸ்எஸ் துறைக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு கோஸ் டு கிரெடிட் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் போதைப் பொருள் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய உயர் அதிகாரிகள் விருப்பத்தின் பேரில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த விழிப்புணர்வு பேரணியை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி கீழமேட்டிலே துவங்கியிருக்கிறோம். இது மாதிரி மற்ற கல்லூரிகளுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை தவிர்க்க வேண்டும். அதனால் உடல்நலத்திற்கும் அவர்களுடைய படிப்புக்கும் எதிர்காலத்திற்கும் கேள்விக்குறியாகிற நிலைமையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இதை நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த அளவிலே முடித்திருக்கிறோம். இதில் வெற்றி என்பது இந்த மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள், அதை கடைபிடிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதன் பேரில் அவங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பமும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்தை அவர்களுக்கு அவருடைய மனதில் விதைத்திருக்கிறோம். நிச்சயமாக இதில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து விழித்தெழு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளைன்னு வரோம். விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணலாம், தண்ணி இல்லை. ஸோ மரங்கள் குறைவாக இருக்கிறதால மழை இல்லை, மழை இல்லாததால விவசாயம் கிடையாது. ஸோ மரங்களை வந்து தமிழகத்தில் அதிகமாக கொண்டு வரதுக்கான ஒரு வித்தியாசமான முயற்சியாக பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் வந்து நடுவாங்க. ஆனால் மரக்கன்றுகளை வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா விதைப்பந்து அப்படின்னு ஒன்று தயாரிச்சிருக்கோம், சீட் பால்ஸ். அது எத்தனை பேர் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரியும்னு தெரியல. தெரியுமா விதைப்பந்து பத்தியா இருக்காது, தெரியுமா பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த விதைப்பந்து வந்து செம்மண், அப்புறம் வந்து சாண எரு இதெல்லாம் கலந்துச்சு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ள வந்து ஒரு விதையை வந்து உள்ள திணிச்சிருவோம். அந்த விதைப்பந்து வந்து என்ன பண்ணுவோம்னா எங்கெல்லாம் மரங்கள் இல்லையோ இல்லை காடுகள்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு போயிட்டு அந்த விதைப்பந்தை வீசிட்டு வந்துடுவோம். எப்போ மழை வருதோ மழை வந்த பிறகு தானாக வந்து அந்த விதைப்பந்துக்குள்ள இருக்க செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு ஒரு பெரிய பராமரிப்புலாம் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்கு இல்லையா, இந்த பறவைகள் என்ன பண்ணும், நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மரமே இருக்காது, திடீர்னு பார்த்தா ஒரு வேப்பஞ்செடி இல்லை புளியஞ்செடி வந்து முளைச்சி வந்திருக்கும். அந்த பறவை வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட எச்சத்தோட கலந்து அது ஒரு கழிசல் கொடுக்குது இல்லையா, அந்த கழிசல் தான் அது ஒரு உரம். ஸோ அப்படி தான் திடீர் திடீர்னு சில செடிகள்லாம் எல்லா இடத்துலையும் முளைச்சி வருது. அது அதோடைய வேலைகள் பண்ணுறது இல்லை, பறவைகள் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் ஆர்டிஃபிஷியலாக நம்ம அந்த விதைப்பந்துகள் தயாரித்து எல்லா இடத்துலையும் வீசிக்கிட்டு இருக்கோம். இந்த விதைப்பந்து பத்தி வந்து விழிப்புணர்வு தமிழகத்தில் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்துஸ்தான் கேம்பஸ்ல வந்துட்டு சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 24 மணி நேரமும் தொடர்ச்சியா விதைப்பந்துகள் தயார் பண்ண போறோம். ஸோ இந்தியாவில் யாருமே பண்ணதே கிடையாது. அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 250 மக்கள் வந்து உட்கார்ந்து அந்த விதைப்பந்துகள்
செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உலகத்திலே இன்ஃபேக்ட் யாருமே பண்ணது கிடையாது. முதல் முறையாக வந்து இந்த உலக சாதனை நம்மளுடைய ஹிந்துஸ்தான் கேம்பஸில் வந்து நடத்தி காமிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நாங்கள் சில பேர் சென்னையில் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நிறைய அமைப்புகள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய உதவி இல்லாமல் இது சாத்தியம் கிடையாது, சரிங்களா? ஸோ 24 hours உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போ நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு 1 hour, 2 hour, இல்லை ஒரு 3 மணி நேரம். சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 24 மணி நேரங்கள். எத்தனை பேர் உதவி பண்ண தயாராக இருக்கீங்க? பள்ளி மாணவர்கள் வந்து காலையில் வருவாங்க, ஆனால் வந்து சாயங்கால நேரத்தில் இல்லை மிட் நைட்டில் ஒரு 2 மணி 3 மணி வந்து அவங்களை வந்து பண்ண வைக்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. ஆனால் கல்லூரி மாணவர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவிங்க. இது வந்து ஒரு ஒரு பணிவான வேண்டுகோள். இது யாரும் சுயநலத்தோடு செய்கிறது கிடையாது. இது நம்முடைய நாளைய சமுதாயத்துக்காக. நாளைக்கு நாம நல்லா இருக்கணும்னாலும் நிச்சயமாக அந்த மரங்கள் வந்து நமக்கு தேவை இல்லையா? பசுமையை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நிறைய மரங்கள் இருந்தால் தான் நிறைய தண்ணி ஆதாரம் கிடைக்கும், அப்போ தான் விவசாயமும் செழிக்கும், நமக்கும் குடிநீர் வந்து தங்கு தடையின்றி கிடைச்சிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து இந்த தகவலை தெரிவிங்க. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம இந்துஸ்தான் காலேஜ் கேம்பஸ் கிரவுண்டில் ஆக்சுவலாக சந்திக்கலாமா? இது வந்து கோயம்புத்தூர் சார்பா மட்டும் நடக்கல, ஒட்டுமொத்த தமிழகத்தோட சார்பா நடக்குது. கோயம்புத்தூரை ரொம்ப நம்பி சென்னையிலேருந்து வந்திருக்கோம், எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து உங்களை நம்பி வந்திருக்க கோயம்புத்தூரோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும். சென்னையில் பண்ணியிருக்க முடியும் எங்களால், ஒரு ஸ்கூல் எடுத்து ஒரு காலேஜ் எடுத்து. கோயம்புத்தூர் நாங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறோம். இங்கே வந்து என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஃபேமிலி ஃபேமிலியாக வாங்க, ஃபேமிலி ஃபெஸ்டிவலாக இருக்கணும். ஏன்னா இங்கே வைக்க போகிற மரத்துலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் அம்மா பாட்டி தாத்தாலேருந்து நாளைக்கு பிறக்க போகிற பாப்பாலேருந்து எல்லாருக்கும் தேவை. மரம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் மரம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது அஞ்சுமே மரத்துலேருந்து கிடைக்கும். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் படித்த பசங்க. ஸோ ஃபேமிலி ஃபேமிலியாக வாங்க. இந்த விழித்தேடு அறக்கட்டளை இந்த ஒரு கண்ணு போட்ட சிம்பிள் போட்ட ஃபேஸ்புக் பேஜில் இதுக்கான ஈவெண்ட் இன்விடேஷன் இருக்கும். அந்த இன்விடேஷனை எங்கள் பர்சனல் இன்விடேஷனாக எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஒரு நாள் தான் இருக்கு. எப்பி பேஜோட லிங்க் ஆக்சுவலா, சோ fb.com விழித்தடு, சரிங்களா? fb.com விழித்தடு. நாங்க எல்லாம் வந்து வர்க்கிங் யூத், படிக்கிற பசங்க எல்லாரும் வந்து லீவ் போட்டுட்டு லாஸ் ஆஃப் பேல கையில இருந்து காசு போட்டு நிறைய செஞ்சிட்டு இருக்கிறோம். எல்லாருக்காகவும் இங்க வைக்க போற மரத்துல இருந்து வர ஆக்சிஜன் சென்னைக்கு வரும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அங்க நிறைய மரம் வச்சிருக்கோம், அங்கிருந்து ஒரு ஆக்சிஜன் உங்களுக்கும் வரும். ஸோ எல்லாம் ஒன்னா சேருங்க. ஒரு வீக்கெண்ட், ஒரு ஹாலிடே, ஒரு மெமரபிள் வீக்கெண்டா இருக்கும். அண்ட் இந்த ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ல நீங்க பார்த்தா இருக்கும்போது தேர் இஸ் சம் வேல்யூ ஃபார் தி சர்டிஃபிகேட். வெறும் படிச்சோன்றது இல்லாம இந்த என்விரான்மெண்டல் கான்சியஸ்னஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மே தட் பி ஈவன் இன் கார்பரேட் வேர்ல்ட். ஸோ அதை பத்தின உங்களுடைய புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த விஷயமும் இதுல உங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப பெருசா பேசப்பட போகுது. ஸோ அதுல நம்ம எல்லாரும் ஒரு பங்கா இருக்கிறதுக்காக உங்க எல்லாரையும் வேண்டிக்கிறோம். ஹெல்ப் பண்ணுங்க கோவை. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. Thank you all of you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. அம்மா உங்கள் உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்க. உங்கள் அனுஷ்வாதி, ஃபைனல் இயர் பிகாம் சிஎஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன். இன்னைக்கு 29th July இன்னைக்கு 29th July எங்கள் காலேஜில் ஒரு ரேலி இருந்துச்சு ட்ரக் அப்யூஸ் பற்றி. இதை பற்றி ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு நாலேஜ் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இங்கே வந்த இன்ஸ்பெக்டர் சார், சப் இன்ஸ்பெக்டர் சார் எங்களுக்கு இதை பற்றி ஒரு நல்ல ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதுலேருந்து எங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. எங்களுக்கு ஆக்சுவலி ட்ரக்ஸ்னால் என்னென்னு தெரியும், அது பர்டிகுலராக என்னென்ன மாதிரி ட்ரக்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன பாதிப்பு நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி தெரியாது. சார் சொன்னார் அது இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ட்ரக் விஷயத்தில் ஜாஸ்தி இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ எங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வெளில ஃபேமிலியில் எங்கள் சரௌண்டிங் சர்க்கிள்ஸ்க்கும் இதை பற்றி நாங்கள் சொல்லி அவங்கள இதுலேருந்து தடுக்கிறதுக்கும் ப்ளஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து கன்வே பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் கன்வே பண்ண சொல்லுவோம். தேங்க்ஸ். ஒரு கெட்டடிச்சதுக்கு எதிராக போராடி இருக்கீங்க, இன்னொரு நல்ல விஷயம் காலேஜ் கேம்பஸில் ரெண்டு நாள் நடக்க போகுது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஆ, கண்டிப்பாக. இது மாதிரி விழுத்தலுன்ட்டு ஒரு இது வந்திருக்கு, சீட் பால்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இங்கே
ப்ளான்ஸ் வந்து பிளான்ஸ் பண்ண போகிறாங்க என் காலேஜில். ஸோ அது வந்து சாட்டர்டே டு சண்டே ஒரு 24 hours ஃபுல்லாக அது வந்து இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு ஹாஸ்டலை, ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருக்கிறோம். இன்னொரு விதி செய்வோம்.